சத்தீஸ்கரில் 13 பெண்கள் சாவதற்கு மூல காரணமாக இருந்த தலைமை மருத்துவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடந்த குடும்ப கட்டுப்பாடு முகாமில் மருத்துவர்கள் அலட்சியமான முறையில் அறுவை சிகிச்சை செய்ததால் 60 மேற்பட்ட பெண்களின் உடல்நிலை மோசமானது. 13 பேர் இறந்தனர். இந்த விவகாரம் சத்தீஸ்கரில் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்த நிலையில் உயர்மட்ட விசாரணைக்கு முதல்வர் ராமன் சிங் உத்தரவிட்டார். இதற்கு தலைமை வகித்த மருத்துவர் ஆர் கே குப்தா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வந்தனர். பலோடா பஜர் மாவட்டத்தில் புதனன்று நள்ளிரவில் போலீசார் குப்தாவை கைது செய்தனர். வெறும் 5 நேரத்தில் 83 பெண்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சையை டாக்டர் குப்தா செய்ததே உயிரிழப்புகளுக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ள வேளையில் அதிக அளவில் அறுவை சிகிச்சை செய்யும்படி நிர்வாகம் நெருக்கடி கொடுத்ததாக குப்தா கூறினார். நான் அப்பாவி என்று கூறிய குப்தா மேலதிகாரிகள் தன்னை பலிகடா ஆக்கிவிட்டதாக கதறினார். அறுவை சிகிச்சை விதிமுறைகளை முறையாக கடைபிடித்ததாகவும் சிகிச்சைக்கு பிறகு காலாவதியான மருந்து மாத்திரைகளை கொடுத்ததே பெண்களின் இறப்புக்கு காரணம் என்று கூறிய டாக்டர் குப்தா 100,000 அறுவை சிகிச்சைகளை செய்தமைக்காக முதல்வர் ராமன் சிங்கிடம் குடியரசு தினத்தன்று விருது பெற்றிருந்தார். இதனிடையே பெண்களின் சாவுக்கான காரணத்தை கண்டறிய டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த நிபுணர்கள் பிலாஸ்பூரில் முகாமிட்டுள்ளனர்.